அகத்தியன் நாமம் சொன்னால் என்ன நன்மைகள் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் உலக வசியமாகும் இந்த வாய்ப்பை கேட்க ஒன்று வாசானு உன் திருவடியை பூஜித்து தினம் பெற்ற பெற வேண்டும் என கொண்டு வேண்டான் அதே அது என்ன செய்யும்ண்ணா ஓ மகத்தி சாய் நம என்ன செய்யும்ண்ணா ஆன்மாவை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு ஓம் மகத்தி சாய் நம முன் செய்த பாவங்களெல்லாம் பொடிபொட்டு போகணும் ஓம் மகத்தி சாய் நம என்றான் உடம்பின் வலையினங்கள் தெரியப்படும்னா ஓம் மகத்தீஷான் அமை என்றான் மூச்சு காட்டு ஏக்கத்தை அறிந்து கொள்ள முடியும்ண்ணா ஓம் மகதீஷான் அமை என்று சொன்னான் பசியின் ஏக்கத்தை அறிந்து கொள்ள முடியும்ண்ணா ஓம் மகதீஷான் அமை என்றான் மும்முலத்தால் வரும் கேடுகள் கம்பத்தால் வரும் கேடை அறிந்து கொள்ள முடியும்ண்ணா ஓம் மகதீஷான் அமை என்றான் உட்பட்ட தேகத்தை அந்த உட்பட்ட தேகத்தை அப்படி நிறுத்தி வைப்பது வேறு வேதிகள்னா இந்த உடம்பை வேதியிகள் செய்யாமல் பரிணாமலர்ச்சி வந்து விடுபட முடியாது அது யாராக இருந்தாலும் சரி எல்லா ஜீவராசிகளுக்கும் இருந்து விடுபட முடியாது பர்னாமலர்ச்சி வந்து வினாடிக்கு வினாடி மாற்றம் அடையது இந்த வினாடிக்கு வினாடி மாற்றமடையக்கூடிய உடம்பை ஆசான் தயவு ஆசான் அருளை கொண்டு ஒரு வேதியில் செய்ய வேண்டும் அந்த வேதியல் பதினாமட்சி நிறுத்திவிடும் பதினாம் வளர்ச்சி நின்று விட்டால் எங்கும் யாவித்த பரம்பொருள் நம்முள் அடங்கிவிட்டது என்று பொருள் அப்போ அந்த பொருள் தங்கி தங்கிவிட்டது அது பக்தியும் புண்ணிய தளர்ந்து அந்த வாய்ப்பு கிடைக்காது ஆகவே முற்றுப்பெற்ற முனிவனாகிய ஆசான அகசீசன் திருவையை பூஜித்தும் ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன் நான் இப்போதைய கல்வியில்லாதவன் என் சில தவறு இருக்கத்தான் செய்யும் வந்த பெரியவரும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன் வணக்கம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்